இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடி காசை சீரியலில் ஒரே குஷியாக இருக்காங்க விஜயா. ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்து நம்மளுடைய பணக்கார மருமகளை வீட்டு கூட்டுற போகிறோன்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதனால என்னெல்லாம் வந்து உனக்கு அடிக்கணும்னு தோணல, அது ஒன்று பலான்னு அரைஞ்சும் போது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்க, அந்த சமயத்தில் வந்து சரி ஓகே அப்படின் தான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. அப்புறம் வந்து இவங்களும் வந்து அவர் மாதிரியே வந்து கண்ணதாசன் பாட்டெல்லாம் பாட உடனே பாடி எல்லாம் சொன்னதுக்கப்புறமா நீ நானும் தான் இப்போ வந்து ஒரு சிங்க் கொண்டோம், ஒரு வேவலன் சிங்க் ஆகிடுச்சு, நீ என்ன மாதிரியே இப்போ யோசிக்கிற அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஆரம்பிச்சாரு. கொஞ்சிட்டு உனக்கு எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, உன்னை தூக்கி சுத்தணும் போல இருக்கு. உண்மையிலே நிஜமா தூக்கி சுத்திட்டாரு. தூக்கி சுத்திட்டு ஒரே கொஞ்சல்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசுறதும் பழகிறதும். அதுக்கப்புறம் வந்து கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது, கீழெல்லாம் ஒன்றும் படுக்க வேணாம் மேலே படுங்க, கீழே ஜில்லுன்ற கொண்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்ல வேற படுத்துக்கிறாங்க இப்ப. ஸோ அப்போ திருப்பி பழையபடி நெருக்கமாயாச்சு. நெருக்கமானோடனே அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா வந்து கேசரிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்லிருக்காங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, என்ன உன் வீட்டுக்காரனா வராங்க, அதெல்லாம் வந்து நம்மகிட்ட சொல்ல முடியும், கேள்வி கேட்காம செய் அப்படின்னு வந்து மீனாவை அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா போயிட்டு. ஸோ எல்லாத்தையும் மாற்றி பண்ண இவங்களும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுது. இப்போ முத்துவை சீக்கிரம் கிளப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வீட்டுக்கு அடுத்து எப்படியோ இன்னொரு பையனும் வந்து நல்ல பணக்கார பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதனால் முத்துவை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா உட்காரு பந்தாப்பா சீக்கிரம் யார் வரப்போறா அப்படின்னா ஸ்ருதியும் ரவியும் வரப்போறாங்கிறத சொல்லிடுறாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை வந்து நான் அவங்க வரதான் தான் அவங்க வீட்டிலேருந்து ஆள் வர சொன்னேன்னே அப்படின்னா அவங்களும் வராங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வந்தே வந்துடுறாங்க. வந்து அவங்க வீட்டு வெளில வந்து சுதா அதுக்கப்புறம் வந்து ரவி ஸ்ருதியெல்லாம் நிற்க ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த பக்கம் மீனாவையும் ரோகிணி என மருமகள்லாம் ஒரே ஒன்றா தான் ஒரே மாதிரி தான் நடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஆரத்தி எடுக்க வைக்க இவர் முறைச்சிக்கிட்டே எல்லாத்தையும் யோசிக்கிறார். அண்ணாமலை என்ன நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்த சம்பவம் வரைக்கும் எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. மனோஜ் நல்லா இருக்கியாடா அப்பா சாரிப்பா உங்கள் உடம்பு எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் இவர் கேட்டுட்டு இருக்கும் பொழுது குடுக்குன்னு விஜயா ஓடி போய் ரெஸ்ட் ரூம் கதவை மூடி விட்டுறாங்க. ஸோ உள்ளே இருந்தாலும் வெளில வர முடியாது இவர் முத்து அப்படிங்கிற மாதிரி. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறலாம்.